ஹீலோ உபயரமன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. இவங்க வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து வராங்க. திருவாரூர் திருவாரூர் மாவட்டங்களா? மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி. இவர் பேர் லக்ஷ்மணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா கிரியேட்டின்னு சும்மா மைல்டாக கூட இருந்தது, சுகர் அதிகமாக இருந்தது, புரதச்சத்து வந்து புரோட்டீன் லீக் ஆகிட்டு இருந்துச்சு, கை கால் உடம்பு எல்லாமே பயங்கர வீக்கமாக இருந்தது. வயிறுலாம் பார்த்தீங்கன்னா இவர் வரும்போது எந்திரிக்கவும் முடியாது, நடக்க முடியாது, அப்படி தானே இருந்தீங்க? அப்படியே இருந்தது, வீக்கமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 1 இயர் நான் வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு சரியாக அந்த உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கல, சரியாக வரல எனக்கு. இங்கே சாரை வந்து பார்த்ததுக்கப்புறம், செங்கல்பட்டு வந்து சாரை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் 3 மாதமாக சிகிச்சை எடுத்தேன். மாதம் ஒரு முறை வந்து ஃபர்ஸ்டில் வந்து புரதம் வந்து அதிகமதிக்காயிட்டு இருந்துச்சு. அது உணவு 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 முறை அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது குறைய எந்த ஆரம்பிச்சு. நிலைமையில வந்தீங்க? அதிகமான அதிகமாக வாந்தி? வாமிட்டிங்கு, மயக்கம், சுகர் அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த கை கால் வீக்கம், உடம்பு வீக்கம்லாம் அதிகமாக இருந்துச்சு. அந்த வீக்கம்லாம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிட்டு, ஃபஸ்ட்டு மாதம், அடுத்த மாதம் ரிசல்ட்டு, அடுத்த மாதம் 3 மாதம் ரிசல்ட்டு சாரை வந்து அடிக்கடி பார்த்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நான் எந்த மெடிசனும் எடுக்கலை. சார் கொடுத்த நாட்டு சர்க்கரை, தேன், பழ ஜூஸு, அப்புறம் வந்து அந்த உணவு மருந்து தான், உணவு முறையில் உள்ள சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டேன். வேறு எந்த ஒரு ஊசியோ டேப்லெட்டோ எதுவுமே எடுத்துக்கல. ஆனால் இப்போ சரியாயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கிறேன். சுகரெல்லாம் வந்து 100 கீழே தான் இருக்குது, ஏறலை. இதுல இருந்து புரதமும் குறைஞ்சிருக்கு. பொதுவா வந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், உணவு வந்து ஆரோக்கியமா மாறிடுச்சுன்னா நோய் வருமா? நோய் வராது. வராது. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எப்படிப்பட்ட உணவு முறையில இருந்திருப்பீங்க? அது எப்படி சாப்பிடணும் கூட தெரியாம இருந்திருப்பீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க வரும்போது உங்களால சாப்பிட முடியாத நிலைமையில தான் நீங்களும் இந்த மருத்துவமனைக்கு வந்தீங்க. ஆமா. யார் உங்களுக்கு எங்க என்ன சொன்னது? நான் சேனல்ல யூடியூப் சேனல்ல யூடியூப் பார்த்தேன், சேனல்ல தான் பாத்தீங்க? யூடியூப் சேனல்ல பார்த்தா யாரும் சொல்லல. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி சாரோட பேசினேன். பொருட்டு மறுநாளே நான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வாக்கிலே நான் வந்துட்டேன். நேரம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாமிட்டிங்கு இந்த இதெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டு. இப்ப இடையில ஒரு ஒரு வீக்கம் அதிகமா இருந்துச்சுல, வயிறு வீக்கம், கைகள் பயங்கரமா வீங்கி இருந்துச்சுல, அப்ப வந்து உங்களுடைய உணவை வந்து உணவு முறை வந்து சார் மாத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். சார் சொல்ற வெறும் ஒன்லி பழ ஜூஸ் மட்டும் தானே ஒரு 15 நாள் எடுத்திருப்பீங்க? 15 நாள் நான் சொன்னதை விட நீங்க ஒரு 10 மடங்காவது எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதனுடைய வெற்றி தான் இது. எல்லாருமே இந்த உணவு சொன்னா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இப்ப இயற்கை உணவுல இருந்து தானே நம்ம சமைச்சே சாப்பிடுறோம். அப்ப இயற்கை உணவே நேரடியா சாப்பிட்டா சக்தி அதிகமா தானே கிடைக்கும். ஏன் இந்த மக்கள் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க? சமைச்சு எண்ணத்தை போய் பழம் சாப்பிடுற, இதுல எப்படி சக்தி கிடைக்கும்னு நிறைய பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? உங்களே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன்னா பழமே சாப்பிட்டா எப்படி வாழ முடியும்? இந்த பழத்தை படைச்சதும் இறைவன் தான், இது நம்ம ஒரு காய்கறி படைச்சதும் இறைவன் தான். ஆனா காய்கறி எல்லாம் சமைச்சு சாப்பிடறது இல்ல, சக்தி வீணாயிருதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. இப்ப நீங்க நல்லா சாப்பிடுறீங்கல்ல? நல்லா சாப்பிடுறேன். இப்ப சமைச்ச உணவே சாப்பிடுறீங்கல்ல? சமைச்ச உணவே சாப்பிடுறேன். இப்ப நான் சாப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு சொன்னேன்னா, ஒருவேளை சாப்பிட்டாலும் பழ ஜூஸ் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து. இப்ப உணவு சாப்பிட்ட திருப்தியா இருக்கு, செரிமானம் எல்லாம் சரியா இருக்கு, இதுதாங்க மருத்துவம். இந்த உடல் என்ன சொல்லுதோ இந்த உடலுக்கு உணவு கொடுங்க. நம்ம இஷ்டத்துக்கு உணவு கொடுக்கறது இல்ல. அவருக்கு பசி இல்ல, அவருக்கு சாப்பிட முடியாம இருந்ததுனால ஜூஸ் பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை பரிந்துரைத்தோம். ஆரோக்கியம் அதிகமாக அதிகமாக அவர் பசி அதிகமாகும் போது உணவையும் அவரே மாத்திக்கிட்டாங்க, கரெக்டு தானேங்க? இன்ஷால்லா இவர் வந்து இப்ப மருந்தே இல்லாம பல பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கார். நானும் ஒரு கட்டத்துல மருத்துவனா இருந்தாலும் பயம் இருந்தது, பட் ஹோப் ரேட் வந்து அதிகமாக கொடுத்தாரு. ஸோ ஒத்துழைப்பு வந்து மிக அவசியம். ஒரு மனிதன்கிட்ட குணப்படுத்துற டாக்டரை விட அந்த பேஷண்ட் வந்து நமக்கு ஒத்துழைப்பு தராங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அது உண்மையை ஒத்துக்கணும். இப்ப நீங்க காய்ச்சல் சளி
இந்த மாதிரி வந்தா கூட மாத்திரை போடுவீங்க, அதுக்கும் போடுறது இல்ல, இல்ல எதுக்குமே தொட மாட்டீங்கல்ல? நாலு மாதமா எதுவுமே நான் ஒரு மாத்திரோட தொட்டது கிடையாது, ஒரு ஊசி போட்டது கிடையாது. இது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு விரும்புங்க. நிச்சயமாக மருந்தே இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு.